வெல்கம் டு வில்லேஜ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தண்ணீர். தண்ணீர் தான் வந்துட்டு விவசாயத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள். முதல்ல மண்ணுக்கு அப்புறம் நீங்கள் விதைய போடுறீங்க, விதைக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்துட்டு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறது, தினமும் நீங்கள் தண்ணி விடுறீங்க. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நம்மளுடைய முற்காலத்தில் நம்ம முப்பாட்டர் காலத்தில் வந்துட்டு பயன்படுத்துன தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆற்றுலேருந்து வர தண்ணீரில் தான் முதல் முதல்ல விவசாயம் பண்ணாங்க. ஏன் ஆற்றுலேருந்து வர தண்ணீரை வந்து விவசாயம் பண்ணும்போது எந்த ஒரு இடுபொருளும் அவங்க இடறதில்லை? ஏன் அப்படின்னாக்கா நம்ம தண்ணீர்லேயே வந்துட்டு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தில் கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் சேர்ந்து வரும். அது இல்லாமல் அந்த தண்ணி வந்து நம்ம மலையிலேருந்து தேங்கி அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி மூலிமா கீழே விழுந்து ஆற்று மூலிமா ஓடையாக வந்துட்டு நம்மளுக்கு வரும்போது அந்த ஆற்றுல ஓடி வரும்போது ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சி மூலிமா தான் வந்துட்டு கடினமான நீர் வந்துட்டு மென்மையான நீராக மாறுது. அதாவது அது நாங்கள் இப்போ ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணுன்னாக்கா ஒரு விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். அந்த விஸ்காசிட்டி வந்துட்டு முதல்ல அதிகமாக தான் இருக்கும். அந்த ஓடையில் ஓடி வரும்போது தான் வந்துட்டு அந்த விஸ்காசிட்டி குறைஞ்சி தண்ணி வந்து கடின நீர் வந்து மென்னீர் ஆகுது. அதாவது ஹார்ட் வாட்டர் டு சாஃப்ட் வாட்டர் ஆகுது. அந்த சாஃப்ட் வாட்டர் வந்துட்டு நம்ம பயிர்களுக்கு கொடுக்கும்போது அந்த பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதுலேருந்தே எடுத்துக்கும். நம்ம தண்ணீரில் வந்துட்டு 40 வகையான சத்துக்கள் இருக்குது. அந்த 40 வகையான சத்துக்களும் வந்து நம்ம பயிருக்கு தேவை. ஸோ அந்த தண்ணீரும் தேவை, அந்த ஊட்டச்சத்துக்களும் தேவை அப்படின்ற போது இந்த தண்ணீரை விட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பயிர் வந்து நல்லா விளைஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆற்று பாசனம் ஏரியில் தேக்கி வச்சு அப்படி பண்ணியிருந்தோம். அப்பயும் வந்துட்டு நம்மளுக்கு ஓட வழியாக வரும்போது அந்த தண்ணீரும் வந்து மென்மையான நீராக இருந்தது. அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு கிணறு வெட்டி கிணறுலேருந்து தண்ணீர் எடுத்தோம். அந்த கிணறுலேருந்து தண்ணீர் எடுத்து குவளை மூலமா இறைச்சோம். இறைக்கும் போது நம்மளுக்கு அது வந்துட்டு அது அங்கேயும் வந்து சின்ன வாய்க்கால்கள் நிறைய வெட்டி ஒரு கிணறுலேருந்து கிட்டத்தட்ட நம்ம 10 ஏக்கர் 15 ஏக்கர் பாய வைக்கும் போது அந்த தண்ணீர் வந்து மேலேயே இருக்கும். ஒரு 10 அடி 20 அடியிலேருந்து நம்ம தண்ணி எடுத்து இறைக்கும் போது அந்த தண்ணீர் வந்து மென்மையான நீராக தான் இருந்தது. ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு குறைஞ்சபட்சமே ஒரு 300 அடி 400 அடி போர் போட்டு 1000 அடி வரைக்கும் இப்போ போயிருக்கோம். ஸோ இந்த 1000 அடி போகும்போது தண்ணீர் வந்துட்டு தண்ணீராகவே இருக்கிறது இல்லை. தண்ணீர் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது இல்லை. அதாவது ஒரு தண்ணீர்னால் ஒரு ஓடையில் வர ஆற்று தண்ணீர் தான் வந்துட்டு இந்த உலகத்துலேயே வந்துட்டு மென்மையான நீர், நம்மளுக்கு உகந்த நீர், நம்ம குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் மற்ற தேவைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தேவையான நீர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆற்று நீர் தான் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ வச்சு அது மூலிமா தான் வந்துட்டு எது வந்துட்டு கடின நீர் எது மென்மின் நீர்னே இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி நம்ம வந்துட்டு ஒரு 1000 அடியிலிருந்து நம்ம தண்ணீர் எடுக்கும்போது அது முழுக்க முழுக்க வந்து கடின நீராக மட்டும்தான் இருக்குது. ஒரு பாறைக்குள்ளே போகும்போது அந்த பாறையை நம்ம குடஞ்சி உள்ளே போனோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா அதிகமான கனிம பொருட்களும் சேர்ந்து நிறைய வருது. ஒரு கால்சியம் பாறையில் போய் மாட்டிக்கிச்சு நம்ம போர் அப்படின்னாக்கா அதுலேருந்து வர்றது நிறைய கால்சியம் கார்பனேட்ஸாக இருக்குது, பை கார்பனேட்ஸாக இருக்குது, மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு நம்ம பைப் வழியாக ஒரு நீர்மூழ்கி மோட்டர் போட்டு இழுக்கும் போது அந்த இழு விசையிலே வந்து இந்த பயிர்கள் இந்த தண்ணி வந்து மேலே வரும்போது நம்ம பயிர் விடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சால்ட் ஃபார்மேஷன் வந்து ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்துட்டு நம்ம கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த உப்பு படிமானங்கள் வந்துட்டு பைப்புக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது. இந்த படிமானங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஒரு 3 இன்ச் பைப்பு. இது 3 இன்ச்சில் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 1 இன்ச்சு அளவுக்கு தான் 1.5 இன்ச் அளவுக்கு தான் தண்ணி போகிற அளவுக்கு இருக்குது. இது ஒரு 2 வருடத்தில் 1000 அடியிலிருந்து எடுத்த போர்வெல்லினுடைய பைப்பு இது. ஸோ இது மாதிரி இப்போ நம்ம பைப்பில் வந்துட்டு இந்த மாதிரி டெபாசிட் ஆகிருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த பைப்பு இல்லாமல் இந்த பைப்பிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு பயிர்களை கீழே விடும்போது அந்த நிலம் ஃபுல்லாக இதே மாதிரி வந்து டெபாசிட் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு முதல்ல நீங்கள் தண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அது தண்ணி கூடயே வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்கும். ஒரு வாட்டர் மாலிக்குள் H2O சொல்லுவோம். அந்த H2O கூடவே வந்துட்டு கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே ஒட்டியிருக்கும். இது வந்துட்டு தண்ணி கூட இருக்கும்போது தண்ணியோட தண்ணியாகவே தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து நீங்கள் கீழே பூமியில் விட்ட பிறகோ இல்லை வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்துட்டு பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு படிமானங்கள் இருக்கும். ஸோ எப்போ வந்து ஒரு தண்ணி அதை விட்டுட்டு போகுதோ அந்த போன பிறகு இந்த படிமானங்கள் வந்து அங்கேயே தங்கிடுது. பைப்பில் வந்து நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதே வந்து நம்ம பூமியில் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த பயிர்கள் மண்ணிலையும் சரி பயிரினுடைய வேர்கள்லையும் சரி இது மொத்தமாக போய் அடைச்சிக்கும். ஸோ இது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த பயிர்னால் தண்ணியும் எடுத்துக்க முடியாது, ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக்க முடியாது. அது உணவு பரிமாற்றத்துக்கோசரம் இந்த நுண்ணுயிர்கள் கூடயும் வந்துட்டு அதனால் கம்யூனிகேட் பண்ணி அதனுடைய ஊட்டச்சத்தை வந்து எடுக்க முடியாது நிலைமையில தான் வந்துட்டு இப்போ நிறைய பயிர்கள் வந்துட்டு அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே. முதல்ல முளைக்குது அதுக்கப்புறம் அழிஞ்சு போகுது. இது ரொம்ப அதிகமாக எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல அதிகமாக நீர்மூழ்கி போட்டு அதிகமான ஆழத்துலேருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்களோ அந்த தண்ணியை எடுத்து எங்கே நிறைய விட்டுகிட்டே இருக்கிறாங்களோ அங்கே தான் வந்துட்டு இது நிறைய நடக்குது.
So in the calcium, magnesium, bicarbonates, carbonates, ellame vandu padimanangala padinji 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 mala thanni penjalum ulle poga maten. So indha mari nilangala vandu நீங்க நெல் எடுத்துமே விரைச்சிங்கனா வேற அது வந்து முளைக்கிறதே கிடையாது. ஒரு நாத்து நட்டிங்க அப்படின்னா அது மஞ்சளாகி அப்படியே கருகி போகுது. அவங்க எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க, அதில் எந்த ஒரு தீர்மானமும் வந்துட்டு அவங்களால எட்ட முடியல, தீர்வும் எட்டப்படலை. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்துட்டு ஹைட்ரோ எனர்ஜைசர்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த ஆற்றுலேருந்து தண்ணி ஓடி வரும்போது ஒரு சுழற்சி ஏற்படும். அந்த சுழற்சி மூலியமாக தான் நம்மளுக்கு கடின நீர் வந்து மென்னீர் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பொருளில் வந்து பொருத்தி அதை வந்து நம்ம போர்வெல் தண்ணியே வந்துட்டு ஆற்று தண்ணியாக கிட்டத்தட்ட மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் வந்து ஹைட்ரோ எனர்ஜைசர்ன்ற டெக்னாலஜி வந்துட்டு. ஸோ இந்த ஹைட்ரோ எனர்ஜைசர் பைப்பில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு பைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பைப்புக்குள்ளே வந்து நான் ஆற்றுல சொன்ன மாதிரி ஒரு சுழற்சி வந்து ஏற்படும். அதாவது ஒரு சுழற்சி ஏற்படக்கூடிய ஒரு மூன்று வகையான சிலிக்கா கோட்டடில் இருக்கிற பால்ஸ் வந்து நாங்கள் இதில் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த சிலிக்கா பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 லேயரில் இருக்கும். ஸோ ஒரு ஒரு லேயர்லேயும் வந்துட்டு மோட்டர்லேருந்து தண்ணி ஃபோர்ஸாக வந்து இதில் அடிக்கும் போது அந்த சுழற்சி வந்து ஏற்படும். ஸோ ஒரு ஒரு முறையும் அந்த சுழற்சி ஏற்படுறது வந்து வர்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வர்டெக்ஸ் வந்துட்டு 8 முறை நடக்கிறது வந்துட்டு ஒரு ஆற்று தண்ணி 8 கிலோமீட்டர் ஓடனுடைய அளவு வந்துட்டு இதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எங்கே பொருத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மோட்டர் தண்ணி வந்துட்டு வெளியில் வந்து விழுற இடத்துல நம்ம இதை வந்து பொருத்தணும். ஒரு ஒரு முறையும் நம்ம மோட்டர் போடும்போது தண்ணி இது வழியாக பாஸ் ஆகி இந்த பக்கம் வரும்போது அந்த வர்டெக்ஸ் ஃபார்மேஷனால் ஒரு கடின நீர் வந்துட்டு மென்னீர் ஆகும். ஸோ இந்த கடின நீர் மென்னீர் ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு வாட்டர் மாலிக்குள் அந்த தண்ணி கூட ஒட்டி இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா பயிர்கள் வந்துட்டு அது சத்துக்களாக எடுத்துக்கும். ஸோ நமக்கும் வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மென்னீரை வந்து பயன்படுத்தலாம். ஒரு குடிநீரோ இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற டொமஸ்டிக் வாட்டரோ வந்துட்டு ஒரு பயிருக்கு செலுத்தக்கூடிய தண்ணீரோ வந்துட்டு விஸ்காசிட்டி வந்துட்டு 47-53 டைன் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம போர்வெல் இருக்கிறது பார்த்திங்கன்னா 70 அதிகமான டைனில் தான் இருக்குது. 70 ஆஃப் விஸ்காசிட்டியில் தான் வந்து நம்ம தண்ணி வந்து உபயோகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது நம்மளுடைய பயிர் வந்துட்டு அதனுடைய சத்துக்கள் எடுத்துக்க முடியாமல் பாதிலேயே வந்துட்டு டிஸ்கண்டினியூ அதாவது ஃபெயிலியர் ஆகிட்டு போயிடும். ஒரு மிளகா வந்துட்டு நம்ம 6 காய்க்கணும்னா 3 முடிஞ்சு போயிடுது. அது இல்லாமல் இந்த தண்ணி வந்துட்டு இலை நுனி வரைக்கும் போய் சேராததுனால இலைகள் வந்து சுருண்டு இலைகளே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கருகி போன மாதிரி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹார்ட் வாட்டர்னால வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இந்த ஹைட்ரோ எனர்ஜைசர் மூலிமா வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம். இது மாதிரி நீங்கள் நிறைய கம்பெனி வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த கம்பெனி மட்டும்தான் வந்துட்டு சிலிக்கா பால்ஸில் ஒரு 15 ரேர் எர்த் மினரல்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு எம்பரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை வந்துட்டு ஒரு தண்ணியில் இருக்கிற அந்த தண்ணி கூட இருக்கிற கால்சியம் மெக்னீசியத்தை பாண்டை பிரேக் பண்ணுறது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இது தண்ணி வழியாக பாஸ் ஆகும்போது இந்த தண்ணி கூட எனர்ஜைஸ் ஆகணும். அதுதான் வந்துட்டு எனர்ஜைசர்னு சொல்லி சொல்லியிருப்போம் நம்ம. இந்த ஹைட்ரோ எனர்ஜைசர் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் ஆகி அந்த சாஃப்ட் வாட்டரில் உங்களுக்கு எனர்ஜியும் மிக்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் எனர்ஜைசிங் ஆஃப் வாட்டர். இது ஸோ இந்த எனர்ஜைசிங் இருக்கும் போது தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த தண்ணி குடித்தா எனர்ஜைஸ் ஆகும், பயிர்களுக்கும் அந்த தண்ணி கொடுக்கும்போது பயிரும் எனர்ஜியாக வளரும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதே மாதிரி இது ஒரு புது டெக்னாலஜி கிடையாது. இது காலங்காலமாக வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு வாட்டரை வந்துட்டு நம்மளுடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஆற்று தண்ணீரில் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர்டு வாட்டர். இது அப்போ அன்ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான மினரல்ஸ் வந்துட்டு பல வகையான பாண்டிங்ஸில் இருக்கும். அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர்னு சொல்லுவோம். அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரை இது மூலிமா வரும்போது ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரை நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். இந்த ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரை பயன்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு எல்லா ஒரு முற்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம தண்ணி வந்து இருந்ததோ அதே மாதிரியான தண்ணி வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டிலேயே உங்கள் நிலத்துலேயே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கடின நீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எங்களை வந்துட்டு இயற்கை விவசாய ஆலோசனை மையம் நம்பர் 55 ஆரணியரோடு கனியம்பாடி வேலூர் மாவட்டம். மொபைல் நம்பர் வந்துட்டு 9786161354 8124527831. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பற்றின முழுமையான விவரத்தையும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நாங்கள் அனுப்புவோம். அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலில் நீங்கள் பணம் கட்டிட்டு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் கொரியர் மூலமா. நீங்களே எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்துட்டு ஒரு பிவிசி பைப் நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டுருக்கிறது கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இதை டைட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்தளவுக்கு தான் இது இருக்கும். அப்படி இல்லை நான் உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் சொன்ன முகவரிக்கு
முன்னாடியே வந்துட்டு தொடர்பு கொண்டு முழுத்த அப்பாயின்மெண்ட் மூலமா வந்துட்டு நீங்க எங்களை வந்து பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு நாங்க போட்டிருக்கிற இடத்தையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பல வகையான சைஸில் டயமீட்டர்ஸில் வரும். 3.5 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச், 2.5 இன்ச், 3 இன்ச் அதிகபட்சம் 4 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்துட்டு வீடு, இப்போ விவசாயம், அப்புறம் தொழில்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா, வாட்டர் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கும் வந்துட்டு நம்ம இதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மென்மையான நீர் மூலமாக தான் வந்துட்டு முழுமையான ஒரு அவுட்புட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதுதான் நாங்கள் இங்கே சொல்ல வர்றது. ஸோ இது மூலமா உங்களுக்கு தேவையான இயற்கை விவசாயம் சார்ந்த, விவசாயம் சார்ந்த தண்ணீர் மற்றும் மண், பல வகையான இயற்கை இடுபொருள்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வெல்கம் டு வில்லேஜ் சேனல். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.